பிரான்சில் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை சிறப்பு மருத்துவ சான்றிதழ். பிரான்சில் சாரதிகளுக்கான மருத்துவ சான்றிதழ் தொடர்பில் எழுந்த சர்ச்சைகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். வயோதிப சாரதிகள் மோட்டார் வாகனங்களை செலுத்த சிறப்பு மருத்துவ சான்றிதழ் தேவை என பரவி வரும் தகவல் போலியானவை என அமைச்சர் தெரிவித்தார். இந்த வதந்திகளுக்கும் பொய்யான செய்திகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாக அவர் கூறினார். 70 வயதுக்கு மேற்பட்ட வயோதிப சாரதிகளுக்கு என சிறப்பு மருத்துவ சான்றிதழ் கோரப்படுவதை ஆதரிக்கவில்லை. சாரதி அனுமதி பத்திரத்தில் காலாவதி திகதி உள்ளது, அதுவே போதுமானது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரான்சில் முதியோர்களால் ஏற்படும் வீதி விபத்து அதிகரித்துள்ளது. வீதிகளில் எதிர் திசையில் பயணிப்பது, கட்டுப்பாடு இல்லாமல் விபத்தை ஏற்படுத்துவது, பாதசாரிகளின் பாதைக்குள் வாகனங்களை செலுத்துவது போன்ற அசம்பாவிதங்கள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த சிறப்பு மருத்துவ சான்றிதழ் கோரப்பட உள்ளதாக சர்ச்சைகள் எழுந்துள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய தகவல்கள் சாரதிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் அதற்கான தெளிவுபடுத்தலை அமைச்சர் முன்வைத்துள்ளார்.